ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பச்சை தண்ணி. நாங்கள் இன்றைக்கி வந்து நிற்கிறோம் வெளிக்கந்தையில். அதாவது இன்றைக்கு வெளிக்கந்தையில் பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தைன்றது எல்லானாலுமே கூடும். ஆனால் இங்கே வந்து வார சந்தை, அதாவது வியாழக்கிழமையில் மட்டும்தான் நீங்கள் சந்தை கூடுது. அதனால் இந்த பிரதேசத்தில் இருக்க எல்லா ஊர் சனங்களுமே ஒட்டுமொத்தமாக இந்த வியாழக்கிழமை இஞ்சி தான் வந்திருப்பாங்க. எல்லா மரக்கறி உடுப்பு எல்லாம் என்ன வகையான சாமான தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போகலாம். வாங்க, அப்படி உள்ளே என்ன இருக்குது என்னென்ன வாங்கலாம்னு பார்ப்போம். எல்லா வகையான கருவாடுமே இங்க இருக்குது. எல்லாம் உப்பு கருவாடு தான் இருக்குது. எல்லாமே தனது டிஷ்ல போட்டு வச்சிருக்கேன். தேவையான டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கருவாடுகள் இருக்குது. இப்போ இங்கே வந்து எப்போவுமே ஆற்று மீனை புகை போட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் அது உப்பு கருவாடு இப்படியான டைமில் மட்டும்தான் வாங்குவோம். இங்கே நாங்கள் பார்க்குறத விட இங்கே உப்பு கருவாடு கொஞ்சம் விலையாக இருக்குது. இப்போ அங்கே உதாரணத்துக்கு 1200 ரூபா, இங்கே 2400 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நெத்தலி எவ்வளோன்னு ஐயா மேக்க கீழே அது நெத்தலி எவ்வளோ கரெக்ட் கீ அது கரெக்ட் ஓ ஃபான்சியா தான் பார்த்தீங்கன்னா. இப்போ இஞ்சி தான் இங்கே பெரிய சரியான தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ இஞ்சி எவ்வளோண்டா ஐயா? இஞ்சி கீழே 100 கிராம் வந்து 300 ரூபா, அதாவது 1 கிலோ 3000 ரூபா விற்கிறாங்க. அப்படி இஞ்சி சரியான தட்டுப்பாடாக இருக்குது. மற்றபடி எல்லாம் மரக்கறிகளும் ஓரளவுக்கு வாங்க முடியுமா தான் இருக்குது. மற்றமிட்ட சாமான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கிலி ஓரத்தில் பார்த்தோம்னா இதில் தனியாக வாழைப்பழங்களே வாழைக்குள்ளே இருக்குது. வாழைப்பழத்துக்கு வந்து தனியாக ஒரு ஓரமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்தோம் இதில் வரவில்லை மரக்கறிகளுக்கு பிரிம்பாக இருக்குது. மற்றது மளிகை சாமான் பிரிம்பாக இருக்குது. அதே மாதிரி உடுப்பு வகைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் பிரிம்பாக இருக்குது. பேக்கரி ஐட்டம் பிரிம்பாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கே வாராக்களில் நாங்கள் சாப்பிட்டு போகலாம். நான் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு மீன், அதாவது குளத்து மீன் தனி மீனுக்கு பிரிம்பா இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைச்சி அங்கே பிரிம்பா இருக்குது.
மீனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீன் அப்படியே ஒரு 15-20 கிலோக்கு வரும். நீங்கள் பாருங்கள் இந்த கையை வைக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய மீன் கனையால் செம்மையாக அனுப்புவாங்க. இந்த மீன் இங்கே நாங்கள் கிலோ கணக்குமே வாங்கலாம். தோப்பு வாயினம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இறைச்சி இதில் கோழி இறைச்சி இருக்குது. கோழி வந்து இது போட்டுருக்கான் ஒரு கிலோ வந்து 1280 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா பண்டி, அதாவது பண்டி இறைச்சி இருப்பாருங்க. ஒரு பண்டியில் பெரிய கால் ஒன்று இருக்குது. இதில் பண்டி இறைச்சியெலாம் வச்சு வச்சுருக்காங்க. பண்டி இறைச்சி வேணும்னா பண்டி வாங்கலாம், கோழி வாங்கலாம், மீன் வாங்கலாம். பெரிய மீன் இறைச்சி எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து வெளிப்பந்தையில் வந்து ஒவ்வொரு வியாழனும் இங்கே சந்தை கூடுது. முடியுமா? என்ன கூப்பிடுவா? அதுலவா வீடியோக்கா? வீடியோக்கா நீங்க முடியுங்க. இதில் வந்து அந்த அம்மா ஜூஸ் போட்டுட்டு இருக்கா. இப்போ நாங்கள் அலிப்பேர ஜூஸ் குடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு குடிக்க பாவோம். சோடங்க இருக்குது, அதாவது சோடங்க ஜூஸ் இருக்குது. அடுத்தது பட்டர்ஃப்ரூட், அலிப்பேர பட்டர்ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது. நான் அலிப்பேர ஜூஸ் சொல்லியிருக்கேன், பட்டர்ஃப்ரூட் ஜூஸ் சொல்லியிருக்கேன். குடிச்சு பாவம் எப்படி இருக்குது. இந்த அம்மா போட்டுட்ருக்கா. தேங்க்யூ. இப்போ ஜூஸ் ரெடி, குடிச்சு பாவம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. மாமா வச்சுருக்காங்க. நல்ல குட்டி குட்டியா இருக்குது. நானும் முதல்ல என்னடா இதுன்னு யோசிக்கிறேன். அதுதான் பார்த்தா இது ஓட்டர் மில்லடா. அதாவது மொத்தாப்பழம் நல்ல குட்டியா பாருங்க. வேறு ஏதோ பப்பாசி பழம் மாதிரியே இருந்தது. இது மொத்தாப்பழம் தான். இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது பப்பாசி பழம். இந்தாலி பக்கம் மரக்கறி, கருவாடு, பழங்கள் எல்லாமே பார்த்தோம். அதே போல இந்தியாவில் பார்த்தோம். மண்டல இந்தியாவில் உடுப்புகள் இருக்குது. எல்லா வகையான உடுப்புகளும் கொஞ்சம் பேமெண்ட்டில் இருக்கிற மாதிரி மலிவான உடுப்புகளும் பிராண்டட் உடுப்புகள் இருக்குமென்ற டவுட் தான். ஆனால் கொஞ்சம் ரீசனபிளாக ஒரு உடுப்புகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உடுப்புகள் தான் இங்கே இருக்குது. வாங்க பார்ப்போம். விலை கேட்க வேணும், சும்மா சுற்றி பார்ப்போம்.
இது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே வீதி ரோட்லயும் என்ன செய்யறாங்கன்னா ஃபுல்லாவே இந்த ரோடு ஃபுல்லாவே சாமான் தான் போட்டு விக்கிறாங்க. இப்படியே பாருங்க, இதுதான் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டுக்கு இந்தியா சைட் லைன் இந்த ரோட்டுக்கு நீட்டுக்கும் ரெண்டு பக்கம் என்ன செய்யறாங்க, சாமான் தான் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. வேலை போங்க, எல்லாரும் பிடிச்சிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நான் நிற்கிற இடம் இது வெளிக்கு அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட். வியாழக்கிழமையில இந்த பஸ் ரொம்ப பஸ் ஸ்டாண்ட் பயங்கர பிஸியாக இருக்கும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சனத்தை நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பார்க்குறது கஷ்டம். வியாழக்கிழமையில மட்டும்தான் இவ்வளோ சனத்தை பார்க்குறோம். ஏனெண்டா காரணம், வியாழக்கிழமையில மட்டும்தான் நீங்கள் அந்த மார்க்கெட் போல என்று சொல்கிற அந்த சந்தை போடுறபடியாக, அதாவது வாராத சந்தை போடுறபடியாக இங்கே பிரேஸ் இருக்கிற முழு மக்கள் மிஞ்சாமல் வருவாங்க. அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்களோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.